பேச போற சகோதரி சார்ந்தவர் பெரிய சர்ச்சுக்கு போகிறவர் இவர் ஒரு மெடிக்கல் மிஷினரி என்கிட்ட கேட்டிருந்து இவ்வளவு மாற்றம் சொல்லன்ட்டு ஏன்னா மெடிக்கல் மிஷினரி வார்த்தை சொன்னாலே போதும் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் தேவனுக்காக ஒரு ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிறைய உணவு பத்தியும் ஆகாரத்தை பத்தியும் எது நல்லது எது உட்கொண்டால் நல்லது மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாற்ற வேண்டும் இந்த பொல்லான உலகத்தில நம்ம எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று கற்றுக்கொண்டு நிறைய ஊழியங்கள் செய்கிறார் நிறைய பேர் தெரியும் அவங்கள்ட்ட பேசும்போது அருணால் பிரதர் ஆகட்டும் சூசி சிஸ்டர் ஆகட்டும் காயத்ரி சிஸ்டர் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொன்னார் இவர்கள சேர்ந்து இவர் ஊழியர் செய்கிறார் தேவர் சகோதரி இன்னும் மேல் மேலும் ஆசீர்வதிப்பாராக தனக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தேவனுக்காக ஒரு பெரிய காரியம் தேவன் ஆவியான துணையோடு இன்று பேச போற மகளையும் மற்றும் அந்த ஒரு பிளெஸிங்கும் எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக குடி ஸ்தோத்திரம் சிஸ்டர் இந்த நேரம் உங்களது சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர் மியூட்டா இருக்குது இருக்குது இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா கேக்குதுங்க கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம இப்ப படிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோஷுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் ஆஹ் கண்களை மூடி ஜபம் செய்வோமா அன்பின் தகப்பனே இந்த அருமையான மா வேலைக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் கர்த்தாவே போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பரிசுத்த ஆவியானரை அனுப்பி ஆஹ் எங்களுக்கு வேண்டிய செய்தியை நீர் தர வேணாம் மாச்செபிக்கிறோம் கர்த்தாவே இதோ இஸ்ரேல் ஜனத்தை நீர் எவ்வாறு நடத்தினீரோ அது போல கர்த்தாவே இப்போ இருக்கிற ஸ்பிரிச்சுவல் இஸ்ரமைட்ஸையும் அன்பாக வழிநடத்த வேண்டும் எங்கள் எல்லா கஷ்ட துக்கங்களிலும் துணை இருந்து நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் தொடர்ந்து அனைவரையும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆஹ் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா ஆசிர யோசுவா ஜனங்களை நோக்கி உங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தெரியும் நினைக்கிறேன் யோர்தானை கடப்போம் சரிங்களா இது நான் மாத்திரம் இல்ல நீங்க எல்லாமே சேர்ந்து கடக்க போறோம் ஆஹ் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபைனால தான் நம்ம இதை செய்ய முடியும் ஆஹ் இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையானது நமக்கு நாளைக்கு திரும்ப கிடைக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம முன்பு போல இப்ப சுதந்திரமா வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம வெளியில போறது கூட ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா அது என்ன காரணம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்படிப்பட்ட மோசமான இந்த சூழ்நிலையில கூட நமக்கு என்ன செய்யறாரு கடவுள் வந்து ஆறுதலா இருக்கிறாரு நம்ம வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்தாலும் தேவன் நான் நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் அப்போ அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெபம் உண்மையானதாக காணப்பட வேண்டும் இப்போதான் நீங்க வந்து கூடி ஜபம் செஞ்சீங்களா ஒவ்வொருத்தருக்காகவும் இப்படி வந்து ஒரு யுனைடெட் ஜபம் யுனைடெட் பிரேயர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை உண்மையான தேவ அன்பு நம்மளோடு கூட இருக்கணும் நம்ம பேருக்கு வந்து நாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அதை செயல்பாடுல நம்ம செய்யலன்னு சொன்னாக்கா அப்போ அது என்ன அது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஆஹ் உரிய மரியாதையை அது தராது இல்லைங்களா கிறிஸ்தவர்கள் அப்படின் போது கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவை போல நாம குணம் படைத்தவர்களாக காணப்பட வேண்டும் மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவின் குணாதிசயங்களை காண வேண்டும் சரி இப்போ நம்ம சுற்றி எப்படி எப்படி பலவிதமான பிரச்சனைகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் ஏற்படும் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதை எவ்வாறு தீர்ப்பது எவ்வாறு மேற்கொள்வது என்று நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் ஆஹ் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் பலத்தினால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய பலத்தினால உண்மையாகவே இதை கூடாததாக காணப்படுகிறது அப்ப நம்ம கவனத்தை எங்கே செலுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கவனம் எல்லாம் எதுல இருக்கணுமா வேதாகத்தின் மேல இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம படிக்கும்போதே வேதாகத்தை படிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வேதாகம் பார்த்தீங்கன்னா வரலாற்றுல அநேக சம்பவங்கள் வே வேதாகம சரித்திரத்துல நடந்திருக்கு சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆக ஆஹ் திரும்பி நடந் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ சொல்லுவாங்க இல்லையா ஹிஸ்ட்ரி ரிபீட்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல நம்ம பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னாக்கா நாம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் வேதாகமத்தை ஆராய்ஞ்சு படிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது ஆஹ் கடந்த காலத்தில் எவ்வாறு மக்கள் அந்த கடினமான நாட்களை கடந்தார்கள் நாமும் எவ்வாறு அப்படிப்பட்ட வேலைகளிலே எதிர்கொள்ளலாம் என்பதை உணர்வதற்காக உதவியாக இந்த வேதாகமும் நமக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் வேதாகத்தில் இடம் பெற்றுள்ளதாக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துக செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவன் என்ன செஞ்சார் இஸ்ரேவில் ஜனங்களை மோசையின் மூலமாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் ஆஹ் எல்லாருக்குமே தெரியும் சரித்திரம் வந்து வேதாகமத்துல பழைய பாட்டில் படிச்சிங்கன்னா எக்ஸோடஸ் யாத்ராகமம் இதிலெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நானூறு வருட அடிமைத்தனத்துல அடிமைத்தன வாழ்க்கையில இருந்தாங்க இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டுல அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நானூறு வருஷத்துல எத்தனை சந்ததியார் உருவெடுத்திருப்பாங்க ஒரு ஏழு டு எட்டு சந்ததியார் வந்திருப்பாங்க இல்லையா அப்போ அப்ப எத்தனை மக்கள் வந்து அங்க அதிகமா திரளாய் பரவி இருந்திருப்பாங்க அதை பார்த்து தானே கொஞ்சம் எகிப்தியர் நாட்டுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு இவங்க பலுகி பெருகி போயிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாம் எல்லாரும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு யோசனையும் அவருக்கு ஆஹ் மனசுல வந்துச்சு அப்ப இங்க பாத்தீங்கன்னா தேவ நிசல் ஜனங்களை மோசின் மூலமாக எகிப்திலிருந்து விடுவித்தார் அப்படி சரிங்களா அப்போ எகிப்தியில இருந்து கஷ்டங்களையும் அடிகளையும் துன்பத்தையும் வந்து இந்த ஏழு எட்டு தலைமுறை சந்ததியினர் வந்து அனுபவிச்சு வராங்க அப்போ தேவன் வந்து இஸ்ரேவேலை எதிர்த்து இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மோசவே அந்த இடத்துக்கு அனுப்புகிறார் ஆனா மோஸ்ட் என்ன சொல்றாரு ஆரம்பத்துல ஆஹ் என்னால முடியாது என்னால வந்து சரியா பேச முடியாது எனக்கு அஹ் திக்குவாய் இருக்கு அஹ் அதனால என்ன அனுப்ப அனுப்ப வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி பாக்குறாரு ஆனா என்ன சொல்றாரு தேவன் அவர் வந்து நீ எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் நீ போறதுக்கு ஆயத்தம்னு சொன்னாக்கா நான் உன்னை வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது வந்து மோசைக்கு மாத்திரம் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களையும் எப்படிப்பட்ட பலவீனம் நம்மள காணப்பட்டாலும் நம்ம நம்மள முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு நம்மள பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் அப்படியே பாருங்க நீங்க எலன் வைட் அம்மையார் கூட ரொம்ப பலவீனமா காணப்பட்டாங்க சிறு வயதுல இருந்தே அந்த கல்லடி வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்கூல் கூட போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனாலும் தேவன் என்ன செஞ்சாரு அவங்கள பயன்படுத்தினார் ஏன் பயன்படுத்தினாருன்னு சொன்னாக்கா அவங்க தங்களை வந்து தேவன் கையில ஒப்பு கொடுத்தாங்க அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அவங்க ஆயத்தமா இருந்தாங்க ஆனா அவருக்கு முன் அம்மையாருக்கு முன்பாக இளன்போட் அம்மையாருக்கு முன்பாக இன்னொரு ஒரு நபரை தேவன் தேர்ந்தெடுத்தார் அவருக்கு வந்து இந்த செய்தியை கொடுத்தார் ஆனா அவர் வந்து எடுத்து சொல்றதுக்கு முன் வரல அப்ப இவங்க பலவீனமா காணப்பட்டாலும் இவங்க தேவனுடைய உழித்தை செய்யறதுக்கு தன் இருதயத்தை தேவனிடம் கொடுத்ததுனால தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் அவர்கள் எழுதி இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு இது இப்போ வந்து நடக்குது அப்படின்லாம் சொல்றாங்க அதுவும் வந்து பரிசுத்த ஆவியனர் மூலமாக அவர்கள் வந்து தேவன் அவர்கள் மூலமா நமக்கு இந்த கடைசி கால செய்தியையும் கொடுத்திருக்கிறார் அப்போ பாத்தீங்கன்னா வேதாகமும் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது அதுல அதுல வேதாங்கத்தை படித்து சிலர் புரிந்து கொள்ளாத பட்சத்துல நமக்கு வந்து அந்த அம்மையார் எழுதின புத்தகங்களும் நமக்கு தெளிவாக ஆஹ் வேதாந்தின் அர்த்தங்களை அர்த்தங்களே நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மோசே நாற்பது வருடம் என்ன செஞ்சாரு தேவனுடைய உதவினால தலைமை பொறுப்பை வகித்து இஸ்ரோவேல் ஜனத்திற்கு ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் ஒரு ஜப வீரனாகவும் ஆலோசக ஆலோசகராகவும் இருந்து என்ன செஞ்சாரு அவர்களை அந்த காணான் எல்லை வரை கொண்டு வந்தார் ஆஹ் கொண்டு வந்து அப்புறம் என்ன செஞ்சாரு அவர் இறந்து போனார் அது இறந்து போனது காரணமும் நம்ம தெரியும் ஏன் அவர் வந்து ஆஹ் அஹ் ஏசு கிறிஸ்து கடவுள் சொன்ன அந்த ஆஹ் தேனும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு ஏன் அவரால் போக முடியல அப்படின்ற காரணம் நமக்கு வேதாந்தத்தின் மூலமாக தெரியும் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கோபத்தினால அந்த கண்மலைய ஆஹ் வந்து தேவன் சொன்னதுக்கும் மாறாக அவரு இரண்டு முறை அடித்து விட்டார் சரி அவர் என்ன செஞ்சாரு மோசை மூலமாக எகிப்தியரை எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்களையும் அவர் நடத்தி கொண்டு வந்தார் அப்போ இந்த யோர்தான் கிட்ட க யோர்தானுக்கு முன்னாடியே என்ன செஞ்சாரு அவரு இறந்து போயிடுறார் ஆஹ் ஆனாலும் அவரோட இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் என்ன செஞ்சாரு என்பத நமக்கு தெரியும் அவரோட மறைவுக்கு அப்புறம் கடவுள் வந்து அவரை எடுத்துக்கிட்டாரு இப்போ நான் மீண்டுமா என்ன சொல்ல படிக்க போறேன்னு சொன்னாக்கா யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆஹ் ஆஹ் இப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா இது வந்து கடவுள் சொன்ன காரியங்கள் ஆஹ் இது என்னன்னு சொன்னாக்கா இது யோசு யோசுவாக்கு மாத்திரம் இல்லை இது மோசைக்கு மாத்திரம் இல்லை இது உங்களுக்கும் எனக்கும் வந்து கடவுள் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஏன் வந்து அஹ் யோசுவா கிட்டே கடவுள் வந்து இப்படி சொல்றாரு அஹ் இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வனாந்திர பிரயாணத்துல வந்து அஹ் மோசே மோசை விட வந்து யோசுவா நிறைய கரைங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அநேக படங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம் ஆஹ் மோசியினுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரேவேலரை மோசி எவ்வாறு வழி நடத்தினார் ஆஹ் அது மாத்திரம் இல்ல அவரு வந்து எப்படி ஒரு ஜப வீரரா இருந்து அஹ் இஸ்ரேவேல் ஜனங்கள் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் ஆஹ் இஸ்ரேவேல் ஜனங்கள் கொண்டு வந்த பிரச்சனையின் மூலமாக தேவனுக்கு கோபம் வரைவத்து போதும் கூட மோசி என்ன செஞ்சாரு இவங்க இருவருக்கும் இடையில நின்று இஸ்ரேல் ஜனத்திற்காக அவர் போராடினார் அவரு கிறிஸ்து கிட்டையே தேவனிடத்தையே போய் மன்றாடினார் இவர்களை அழிச்சிடாதீங்க இவர்களுக்காக என்னுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகல இருந்து அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த அளவுக்கு தண்ணியே தியாகம் பண்ணி இஸ்ரேல் ஜனத்தை காப்பதற்காக அவர் போராடினார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை அவர் கொண்டவராக இருப்பார் பாருங்க நம்ம கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் கிறிஸ்தவர்கள் போது கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவை போன்றவர்கள் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பெற்றிருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அப்படிதான் பெற்றிருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இயேசுவை போலவே மோசையும் தன்னைத்தானே இந்த இஸ்ரோ ஜனத்துக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார் தன்னுடைய பெயரர் வந்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோபத்தை காட்டாதீங்க அவர்களை அழிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செஞ்சாரு மன்றா தேவன் கிட்ட மோசையை மன்றாடினார் அப்போ இப்போ இந்த பாலைவன இதுல வந்து வனாந்தர ஆஹ் பிரயாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மோசே கூட வந்து ஆஹ் மோசை வழி நடத்தும் போது அந்த ஜனங்களுக்குள்ளாக இந்த இவரும் இருந்திருப்பார் இல்லையா யோசுவா இதுல யோசுவாவின் புத்தகம் ஒண்ணு ஒண்ணு என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா கர்த்தருடைய தாசனாகிய மோசியை மறித்த பின்பு கர்த்தர் மோசியின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனால் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்றார் இப்ப இங்க வந்து யோர்தானை கடக்க வேண்டியதா இருக்குது அதுக்கு முன்பாக மோசி இறந்த பிறகு அங்க யாரு தலைவனா ஆஹ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு சச்சரவு வந்தது மக்களுக்குள்ளார அப்போ அப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பரலோகமே தேவனே என்ன செய்யறாரு மோசுவ ஒரு தலை சாரி ஆஹ் ஒரு தலைவனா மோசைக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறாரு ஏன்னா நீங்க இந்த வசனத்துல படிச்சீங்கன்னா தெரியும் கர்த்தர் மோசின் ஊழியக்காரனான நூலின் குமாரன் யோசுவை நோக்கி அப்படின்ட்டு அது ஆரம்பிக்குது அப்போ அப்போ மோ யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னாக்கா அப்ப யோசுவாங்க கூட எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் ஆஹ் தேவன் வந்து ஒவ்வொருத்தரையும் பாக்குறார் ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகளையும் பாக்குறாரு ஒவ்வொருத்தருடைய ஆழ்ந்த சிந்தனைகளையும் பார்க்கிறார் ஆஹ் மனிதனோ வெளித்தோற்றத்தை காண்கிறான் தேவனோ உள்ளத்தின் அறிந்தவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து எதுவுமே தேவன் கிட்ட இருந்து கடவுள் கிட்ட இருந்து நம்ம எதுவுமே மறைக்க முடியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நம்மளோட நினைவுகள் கூட வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்க ஆழத்துல போய் கடலுக்கு அடியில் போய் மறைஞ்சிருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும் எங்கேயும் மறையக்கூடிய இடமும் இல்லை கடவுளுக்கு முன்பாக அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ மோசடி நடத்திட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை யோசுவா எல்லார்ட்டும் கவனிச்சிருப்பார் அவர் எப்படி வந்து ஒரு தலைவனாக இத்தனை ஜனங்களையும் நடத்துறாரு அவரோட ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்குள்ளாக வியந்திருக்கலாம் அவர் வந்து மோசையினுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம் ஆஹ் நிறைய காரியங்களை வந்து மோசையின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து அவருக்குள்ள இருந்ததுனால ஒருவேளை வந்து தேவன் சாரி யோசுவாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்போ இங்க வந்து யோசுவாவை தலைவனா தேர்ந்தெடுக்கிறாரு அப்ப பல காரியங்களை வந்து யோசுவா பார்த்திருக்கலாம் மோசியின் வாழ்க்கையில அதனால கர்த்தர் வந்து யோசுவா தேர்ந்தெடுக்கிறாரு இப்ப யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பத பாப்போம் ஆஹ் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் படிக்கிறேன் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் எல்லாம் செய்ய கவனமாயி இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா யோசுவாக்கு கர்த்தர் வந்து பலப்படுத்துறார் ஆஹ் நீ வந்து எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன் நீ வந்து எதை கொண்டும் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அப்போ சொன்ன அந்த க கர்த்தர் இப்போ நமக்கு நம்மளோட மதியில சொல்லி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைய காலத்திலும் தேவன் வந்து நம்ம எல்லார் மதியிலும் அற்புதங்களை அடையாளம் செய்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜபத்தினால அநேகர் வந்து வியாதிகள் சுவஸ்தமா இருக்கிறது அநேக காரியங்கள் நடப்பட்டு இருக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் இப்போ மோசே மோசே கூட இருந்த தேவன் யோசுவாவும் கூட இருக்காரு இல்லைங்களா அதனாலதான் யோசுவாவை தேவன் என்ன சொல்றாரு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ வந்து பயப்பட வேண்டாம் எந்த காலத்துல எந்த பிரச்சனையும் கண்டு நீ திகைக்க வேண்டாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு அப்போ இதே இது வசனங்கள் மீண்டுமாய் நமக்கும் வருகிறது இது வந்து வேதாந்தில இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது அது வந்து நம்ம விசுவாசிக்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை கொடுக்கிறதாக காணப்படுகிறது ஆஹ் இப்ப வந்து வாக்குத்தக்கம் செய்கிறவர் மாறாதவர் என்ற நாம் அறிஞ்சிருக்கிறோம் இது யோசுவா பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கையை இந்த சேவைக்கு என்று அர்ப்பணித்து கடினமான சூழ்நிலையில கூட என்ன செய்றாரு தேவனின் துணையால் அவர் கட்டளை நட நடந்தார் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா நம்மளுடைய அஹ் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனின் துறையால நம்ம அவர் கட்டளையிட்டபடி நடந்தால் எல்லாவற்றையும் நமக்கு செய்வதற்காகவும் இருந்து மேற்கொள்வதற்கும் உதவியா இருக்கும் அஹ் நடுவுல ஏதோ ஒரு அஹ் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு என்னன்னு தெரியல அதனால நான் திருப்பி மீண்டும் மாதிரி ஆஹ் கொஞ்சம் தொடர்றேன் ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு தெரியல சரி பாப்போம் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் தேவனோட துணையால அவர் கட்ளையிட்ட நம்ம நடந்து கொண்டோம் சொன்னாக்கா நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டமான காரியங்கள் வரும் ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு கொடுத்துருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து ரொம்ப அதிகம் அவங்க அதை ரொம்ப கவனமா செய்யணும் ஆஹ் எதாச்சும் இது பண்ணாலும் வந்து அவங்கள பின்பற்றுற மற்றவர்களே அது அதிகமா பா பாதிக்கும் சில வேலைகளை வந்து இந்த தலைவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவே அவங்க என்ன செய்வாங்க சில சமயங்கள்ல மன உடைச்சலு கூட ஆளாக வேண்டியதா இருக்கிறது யோசிவாவுக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்தா கொடுத்தும் இஸ்ரேல் ஜனங்கள் அஹ் தேசத்துக்குள்ள வழி நடத்த வேண்டும் இப்போ இப்ப வந்து அவங்க காணான் தேசத்துக்குள்ள போனோம் இப்ப யோசுவாவை தலைவரா ஆக்கின உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த யோர்தான் கிட்ட இருந்து யோசுவா வந்து இவங்களெல்லாம் இந்த ஜனத்தை அனைவரையும் வழிநடத்தி கொண்டு போகணும் அவங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய இடங்களை பிரித்து கொடுக்க வேண்டியது ஜோசுவா யோசுவாவினுடைய பொறுப்பாக கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆஹ் அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து கடந்து போகணும் ஆஹ் கடவுள் சொல்றாரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்போது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி மணியுங்கள் ஒன்பதாவது வசனம் ஆஹ் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பழங்கொண்டு திடமனிதா இரு திகையாதே கலங்காத நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்போது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாலைத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களை போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி படிக்கு மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னால் இப்ப மூணு நாள் இப்ப டைம் கொடுத்துக்காங்க நீங்க நம்ம வந்து யோர்தானை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள் கடந்த பிறகு அவங்க என்ன செய்றாங்க எல்லாரும் எடுத்து போட்டுட்டு யோர்தான் கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க இப்ப யோர்தான்கிட்ட வந்து சேர்ந்தது யோர்தானை இப்ப இவங்க கடக்கணும் இல்லைங்களா இப்ப யோர்தானை கிராஸ் பண்ணி போகணும் இப்ப எப்படி போவாங்க அந்த யோர்தானை இது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வசனம் என்ன சொல்லுதுன்னா வேதாகம் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு அப்போது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக நீர் எங்களுக்கு கட்லையை இடுகிறதெல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடே இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்ளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முர முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படவன் பலங்கொண்டு திடமனதாய் இரும் என்றார்கள் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சு பதினாறு ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் குடரங்களில் இருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே எடு சுமந்து போ போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆகாம் என்ற வரைக்கும் ஆகாம் ஊர் வரைக்கும் ஒரு குவிலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கலந்து போனார்கள் இங்க பாத்தீங்கன்னா இப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாக்கா மக்கள் போவதற்கு முன்பாக யோர்தானுக்கு யார் போகணுமா ஆசாரிகள் உடன்பிடிக்கை பெட்டியே எடுத்துட்டு போகணும் சரிங்களா இப்ப உடன்பிடிக்கை பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்னாக்கா தேவனுடைய கிருபாசனம் இருக்கு அவருடைய கிருபை அது உள்ள வந்து பத்து கட்டளைகளும் இருக்கு பத்து கட்டளைகள்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் அந்த கட்டளைகளை கீழ்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆஹ் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் எழுதி கொடுத்த மோசையின் மூலமாக எழுதி கொடுத்த பத்து கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கு ஆச்சாரியர்கள் வந்து அதை எடுத்துவிக்கிட்டு என்ன செய்யணும் முன்னாடி போகணும் அந்த ஆச்சரியர்களுக்கும் அந்த உடன்படிக்க ஜனங்களுக்கும் இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்ட்டு வேதாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க இப்ப என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது இதுவரை அவங்க பார்த்தது இல்லை ஆனா சிவந்த சமுதிரத்தை கடந்து அவர்கள் வந்தார்கள் ஆஹ் மோசையின் மூலமாக தேவன் எப்படி அதை எடுத்தாரு அப்படி பார்க்கும் ஆனா இங்க பார்க்கும்போது அறுப்பு காலமா இருக்கிறது இந்த யோர்தான்ல வெள்ளம் திரண்டெடுத்து ஓடுது நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும் யாராலையும் அதுல போக முடியாது வர முடியாது இல்லைங்களா இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து அசாம்ல வந்து ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல அஹ் ஊழியம் செய்யும் போது அப்போ ஒரு கிராமத்துல இருக்க ஒரு சபைக்கு போகணும் அப்போ வந்து வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுது அப்போ நான் வந்து அதை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு அப்போ நானும் அதுல அடிச்சு போக வேண்டிய நிலைமை ஆஹ் என் கையில இருக்கிற கொடை போயிடுச்சு என்னோட கால் எல்லாம் தூக்கிடுச்சு அப்போ ஒரு நபர் என்ன செஞ்சா எனக்கு என்னோட லைஃபே முடிஞ்சிச்சு சொல்லி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடும்போது ஒரு நபர் பிடிச்சி இழுத்து அப்படி ஒரு அழுத்த அழுத்தினாரு அப்ப என் கால்கள் கொஞ்சம் மிதந்து ஓ அதுல அடிச்சிட்டு போக வேண்டிய என் கால்கள் கீழே ஊன்று ஊன்றப்பட்டது அப்போ பாத்தீங்கன்னா தேவன் வந்து அந்த நேரத்துல எனக்கு உதவி செஞ்சு எனக்கு ஜீவனை தந்து இன்று உங்களுக்கு முன்பாக பேசும்படியாய் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்போ எனக்கு தெரியும் அதனோட சூழ்நிலை வெள்ளம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி வந்து அதை அடிச்சுட்டு போகும் அப்படின்னு அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நேரத்துல இந்த யோர்தான்ல ஆனா இவங்க அதை கடக்கணும் அப்போ விசுவாசம் இல்லாம அதை கடக்க முடியாது அப்போ விசுவாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காணாததை நாம நம்பும் நமக்கு அந்த விசுவாசம் என்ன அப்படின்ட்டு நம்மளோட வாழ்க்கையில வருகிறது அஹ் அப்போ இங்க இவர்கள் வந்து ஆஹ் அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அவர்கள் அவர்கள் பாதங்கள் அந்த தண்ணீரை தொட்ட உடனே என்ன ஆகுது மலையிலிருந்து ஓடி வேகமா விழுந்து கொண்டுகிற அந்த தண்ணீர்கள் சுருண்டு ஒரு குவியலாக ஒரு பக்கமாக நின்று விடுகிறது அப்போ அந்த யோர்தானுக்கு நடுவில் என்ன செய்யறாரு இந்த ஆசிரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு போய் அங்க நின்றுடுறாங்க அப்போ அஹ் வெட்டாந்தரையாக காணப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் என்ன செய்றாங்க அந்த நதியை கடந்து போறாங்க அஹ் அப்போ இதுல வந்து ரெண்ட ரெண்டு கோத்திரமும் இன்னொரு பாதி கோத்திரமும் தண்ணீருக்கு அந்த பக்கமே இருந்துறாங்க ஆனா அதுல இருக்கிற வீரர்கள் மாத்திரம் இவர்களுக்கும் இடம் சுதந்திரம் கொடுக்கும் வரைக்கும் இவங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர்களும் இவர்களோடு கூட வராங்க இப்ப எல்லாரும் கடந்து போயிட்டாங்க வேற யாருமே இல்லை அசர்கள் மாத்திரம் அந்த மத்தியில நிக்கிறாங்க அப்போ ஆஹ் இப்ப வந்து தேவன் கட்டளை இடுகிறாரு யோசுவாக்கு என்ன சொல்றாரு ஆச்சாரியர்களை உடன்படிக்கை பற்றி எடுத்துட்டு வர சொல்லுங்க ஆனாலும் யோசுவா என்ன செய்யறாரு அந்த ஆசார்கள் நின்ற இடத்துல பன்னிரண்டு கற்களை பன்னிரண்டு கோத்திரத்திற்காக அங்க நட்டு வைக்கிறாரு அத பார்த்தீங்கன்னா வேதகம் என்ன சொல்லுதுன்னா இன்று வரைக்கும் அந்த கற்கள் அங்க சாட்சியாக நிற்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அஹ் பன்னெண்டு கோத்திரத்திலும் ஒவ்வொருத்தரை அவர் தேர்ந்தெடுக்க சொல்றாரு அந்த பன்னெண்டு நபர்களும் அஹ் அந்த யோர்தான்ல இருந்து பன்னெண்டு கற்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அந்த கரை அந்த சைடு போனதுக்கு அப்புறம் ஆசாரியர்களை ஆஹ் தேவன் என்ன சொல்றாரு பெட்டியே கொண்டு வர சொல்றாரு கரைக்கு அப்போ அவர்கள் யோசுவா வந்து ஆசிரியர்களுக்கு சொன்ன உடனே ஆசிரியர்கள் கரைக்கு வராங்க அவர்களுடைய பாதங்கள் மீண்டுமாக அஹ் கரையை தொட்ட உடனே நீர் மீண்டுமாக அந்த திரும்பி வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்ப இங்க பாருங்க தேவனுடைய உடன்பெட்டி உடன்படிக்கை பெட்டி அஹ் ஏந்தி இருக்கிற அந்த ஆசிரியர்கள் பாதங்கள் அந்த தண்ணியில பட்டதுனே தண்ணி பிரிந்து குவிலாக நின்று விடுகிறது மக்களுக்கு பாதை கிடைக்கிறது அதே போல அவர்கள் எல்லாரும் கடந்த பின்பு அவர்கள் அஹ் ஆசிரியர்கள் அந்த இடத்திலிருந்து வந்து கரையை கரைகளிலே தங்கள் பாதங்கள் தொட்டவுடனே மீண்டுமாய் தண்ணீர் சேர்ந்து விடுகிறது நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக கஷ்டங்கள் பாடுகள் இருக்கலாம் எப்படியோ மிகப்பெரிய மிக பெரிய கஷ்டங்கள் யோதானை போன்ற வெள்ளம் நம்ம வாழ்க்கையில பெருக்கெடுத்து போகலாம் ஆனா நமக்கு முன்பாக நம்ம தேவனை வைத்து நமக்கு முன்பாக தேவன் செல்லும்படி நம்ம அனுமதித்தோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம்னு சொன்னாக்கா அப்ப என்ன செய்வார் தேவன் நம்மளை நடத்துவது நடத்துவதற்கு வல்லவராய் காணப்படுகிறார் ஆஹ் எப்படி வந்து இஸ்ரேவில் ஜனங்கள் வந்து அந்த பாதையை அந்த யோதானை கடந்து அப்புறம் சென்று அவர்களுடைய இடங்களை சுதந்திரத்து கொண்டார்களோ அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களை செய்தார் ஆனா தேவன் சொன்னது போல யோசுவாவின் புத்தகத்துல அந்த மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி உங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலேயே அற்புதங்களை செய்வார் என்றான் அப்போ இந்த பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு அவங்கள களம்புறதுக்கு முன்பாக அவர்களை அவர்களை சு பரிசுத்தம் பண்ண சொல்றாரு அப்படின்னா இருதயத்தெல்லாம் சுத்தம் செய்யணும் யாருக்கு விரோதமா எது செஞ்சாலும் அவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் கடவுள் கிட்ட மன்னிப்பு பெற்றணும் இப்போ நம்மளை நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அஹ் காத்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து கடவுள் வந்து அவர்களுக்கு மாத்திரம் இசைவில் ஜனங்களுக்கு மாத்திரம் அற்புதங்களை செய்யல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்காரு அதனால இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் என்ன செய்யணும் அஹ் உங்களையும் பரிசுத்தம் பண்ணி இருதயங்களை பரிசுத்தம் பண்ணி அஹ் நம்ம தேவனுடைய அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்காக நாம காத்திருப்போம் கடவுள் நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆஹ் பரிஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எவ்வாறு இதோ ஆசரிப்பு கூடாத பெட்டியின் மூலமாக கர்த்தாவே நீர் ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆஹ் நட நடந்துரோ அப்பொழுது ஜனங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்து போய்விட்டது அப்பா ஏனென்றால் அவர்களும் உண்மை பின்தொடர்ந்து அந்த பெட்டியை பின்தொடர்ந்து அவர்கள் சென்றதினாலே அவர்களுக்கு அந்த தண்ணீர் பிளந்து பிரிந்து அவர்கள் நடந்து போகும்படியாய் வட்டாந்தரையாக காணப்பட்டது கர்த்தாவே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் உங்களோட கரங்களிலே ஒத்துக் கொடுக்கிறோம் கர்த்தாவே என்னோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் பிரிந்து போய் இதோ நாங்கள் வட்டாந்தரையை போன்ற ஒரு அமைதியான பாதையை நாங்கள் காணும்படியாய் எங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை ஏற்படுத்தி தர எங்களுக்கு நீர் எல்லா விதத்திலும் உதவி செய்ய நம்ம முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன போத சொன்னது போல கர்த்தா என்னோட வாழ்க்கையிலும் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் எங்களோட குறைகளெல்லாம் மன்னியும் எங்கள் தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து இதோ இப்ப இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் சூழ்நிலையில கூட கர்த்தாவே இது எங்களுடைய வாழ்க்கைகளை நீர் பாதுகாத்து உங்களுடைய உழைத்த நாங்கள் தொடர்ந்து செய்யவும் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் ஆவதற்கு எங்களுடைய குணாதிசயங்களை நீர் மாற்றி போடவும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய குணாதிசயத்தை பெற்றுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் அன்பு பாராட்டுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்கள் புது ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏசுன் மூலம் ஜெபிக்கிறேன்னு எங்கள் நல்ல பிதாவே ஆமே